हाय फ्रेंड्स वेलकम टू हस्सा फूड टेस्ट वांग घी पुलाव एप्ली सेलान पाकला कुकर वच्चिरुक्केन 2 टेबलस्पून नेय सेर्त्तुक्कलाम पंडारी एप्ली सेवांगलो अदे मेथडला सेंजिरुक्केन ट्राई पण्णि पारुंग नींगल उंग वीट्ल ஒரு துண்டு பட்டை சேர்த்துருக்கேன் 4 கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துருக்கேன் மூஞ்சில் தெரிச்சிரும் ஏன்னா நான் இந்த வாட்டி அந்த இன்சிடெண்ட்டை அனுபவித்தேன் நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் கவர் ஆகிருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே செய்யுங்க 2 பேலீஃப் சேர்த்துருக்கேன் ஒரு ஜாதிக்காய் சேர்த்துருக்கேன் இப்போ என்ன சேர்த்துக்கலாம் நம்ம போட் ஐட்டம் கீலே பொரியணும் அந்த फ्लेவர் கீல இறங்கனதுக்கு அப்புறம் நம்ம என்ன சேர்த்துக்கலாம் 4 முந்திரியை புடிசு புடிசா கட் பண்ணி சேர்த்திருக்கேன் நல்லா வதங்கட்டும் 2 ஆனியன் சேர்த்திருக்கேன் ஆனியன் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நல்லா வதங்க விட்டுருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும் ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம் மல்லி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வெளுத்து சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேனா நல்லா வதங்கினதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து கொஞ்ச நேரம் குக் பண்ணால் போதும் ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா திரிஞ்சிடும் தயிர் 250 ml கப்பால் நான் 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு நான் 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன் அந்த கப்பாலே 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சுகர் இது ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் பண்டாரிங்கெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக சுகர் சேர்ப்பாங்க அதனால் நானும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சேர்த்துக்கலாம் பன்னீரும் சேர்ப்பாங்க அதே தான் நானும் பன்னீரும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சா பன்னீர் சேர்த்துக்கலாம் இதுவும் ஆப்ஷனல் தான் ரோஸ் வாட்டர் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு சீரகம் சம்பா அரிசி தான் கழுவிட்டு சேர்த்துக்கிறேன் அரிசி போட்டு நல்லா 75% நல்லா குக் ஆகணும் தண்ணியும் அரிசியும் நல்லா ஒட்டுக்காக வெந்து வரும்போது தான் நம்ம வந்து மூடி போட்டு மூடணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ 75% குக் ஆகிட்டுருக்கு இப்போ குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து மூடி போட்டு மூடிக்கலாம் இதை விசில் சேர்க்க வேணாம் விசில் நான் போடலை விசில் சேர்க்காதீங்க இப்போ சாப்பாடு நல்லா குக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி ஒட்டாமல் உதிர உதிராக வந்திருக்குண்டு இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் புல்லாவ ட்ரை பண்ணுங்கள் அஞ்சுக்கறி சாப்பாடு அஞ்சுக்கறி சொத்துக்கு இதுதான் சோறு ஃபஸ்ட்டு இந்த சோறு தான் வந்து அஞ்சுக்கறி சாப்பாடுக்கு செய்வாங்க கண்டிப்பாக இது நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்